எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ரொம்பவே முக்கியமான ஒரு தகவலை பத்தி தான் பார்க்க போறோம். நம்மளுடைய நாட்டுல உணவு முறைகள்ல 6 சுவைகள் இடம்பெற்றிருக்க வேண்டியது அவசியமான ஒன்னா கருதப்படுதுங்க. அதுல ஒன்னுதான் புளிப்பு சுவை. நம்மளுடைய நாட்டுல புளியம் பழங்கள் உணவுக்கு உபயோகப்படுத்துவதற்கு முன்னாடி உணவுல புளிப்பு சுவைக்கு எலுமிச்சை சாறு அதிகமா பயன்படுத்தப்பட்டது அப்படின்னே சொல்லலாம். பழங்காலத்துல இருந்தே பல மருத்துவ சிகிச்சைகளுக்குமே இந்த எலுமிச்சை பயன்படுத்தப்பட்டு வருதுங்க. இந்திய நாட்டை பூர்வீகமா கொண்ட இந்த எலுமிச்சை பழம் இப்ப உலகெங்கலையுமே பயிரிடப்படுது அப்படின்னே சொல்லலாம். அந்த எலுமிச்சை பழத்தை மற்றும் அந்த சாற்றை நம்ம அருந்துவதால நமக்கு உண்டாகக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். ஷெமிக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வகையான வாத நோய் பெண்களுக்கு அதிகமா ஏற்படுமாம். அமெரிக்க இதய நல மருத்துவர் சங்கம் நடத்திய ஆய்வுகள்ல சிட்ரஸ் பழ வகைகள்ல ஒன்னான எலுமிச்சை பழசாறு இல்லனா எலுமிச்சை பழம் சேர்த்து செய்யப்பட்ட உணவுகளை அதிகம் சாப்பிட பெண்களுக்கு ஷெமிக் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு வெகுவாக குறைந்திருப்பதா கண்டறிந்திருக்காங்க. எலுமிச்சையில வைட்டமின் சி சத்து அதிகமா இருக்குங்க. இந்த வைட்டமின் சி சத்து மூளைக்கு போகக்கூடிய இரத்த குழாய்கள்ல அடைப்பு ஏற்படுவதை தடுத்து செமிக் வாத நோய் ஏற்படாம காப்பதா மருத்துவர்கள் சொல்றாங்க. பழங்காலம் முதலே புற்று நோய்களுக்கு எதிரான மருத்துவ சிகிச்சைகள்ல சிட்ரஸ் பல வகைகள்ல ஒன்னான எலுமிச்சை பழம் அதிகமா பயன்படுத்தப்பட்டு வருது. எலுமிச்சையில வைட்டமின் சி சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாகவே இருக்கு. இந்த சத்துக்கள் நம்மளுடைய இரத்தத்துல உருவாகக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்கள் அணுக்களை உருவாகாம தடுத்து புற்றுநோய் ஏற்படாம காக்கிறது அப்படின்னு மேலை நாடுகள்ல நடத்தப்பட்ட மருத்துவ ஆய்வுகள்ல தெரிய வருதுங்க. தற்போதைய உலகத்துல சிறியவர்கள்ல இருந்து பெரியவர்கள் வரை எல்லாருக்குமே அவர்களுடைய வயதுக்கு மீறிய அதீத உடல் எடை பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். இந்த மாதிரியான உடல் எடையை குறைப்பதற்கு உடற்பயிற்சி மற்றும் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை உட்கொள்வதோட தினமும் காலையில இளம் சூடான நீரில சிறிது எலுமிச்சம் பழம் சாறு பிழிந்து வெறும் வயிற்றுல குடித்து வந்தா உடலுடைய வளர்ச்சினை மாற்ற திறன் அதிகரித்து தேவையற்ற கொழுப்புகளை அதை கரைத்து உடல் எடை வெகு சீக்கிரமாக குறைய வழிவகை செய்யும். சிட்ரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிட்ரிக் அமிலம் நிறைந்த பல வகைகள்ல ஒண்ணுதான் இந்த எலுமிச்சை பழம். இதுல நிறைந்திருக்கக்கூடிய சிட்ரிக் அமிலம் மனிதர்களின் உடல்ல தீங்கு ஏற்படுத்தும் நுண்ணுயிரிகள் கிருமிகளை அழிக்கும் சக்தி கொண்டதாகவே இருக்குங்க. குறிப்பா பற்கள் மற்றும் ஈறுகள்ல சொத்தை மற்றும் கிருமிகளின் தாக்கத்தால அவதிப்படுறவங்க இளம் சூடான நீரில சிறிது எலுமிச்சை பழசாறு கலந்து தினமும் காலை மற்றும் மாலை வேளையில வாய்க்கொப்பளித்து வருவதால பற்கள் மற்றும் ஈறுகள் சம்பந்தமான குறைபாடுகள் எல்லாம் நீங்கும். வாய் துர்நாற்றத்தை போக்கி ஒட்டுமொத்தமான வாய் சுகாதாரத்தை மேம்படுத்தக்கூடியதாக தான் இந்த எலுமிச்சை பழமானது சொல்லப்படுதுங்க. அதிக கொழுப்பு நிறைந்த உணவுகளை சாப்பிடுபவர்கள், மது சிகரெட் போன்ற போதைப் பொருட்கள் உபயோகிப்பவர்களுக்கு அவர்களின் கல்லீரல் அதிகமாக வேலை செய்வதோட அந்த உறுப்புல அதிக அளவுல நச்சுக்கள் சேர்ந்து எதிர்காலங்கள்ல கடுமையான நோய் பாதிப்புகள் ஏற்படும் ஆபத்தை அதிகரிக்கும். 2 நாட்களுக்கு ஒரு முறை இல்லனா குறைந்தபட்சம் வாரத்துக்கு ஒரு முறை எலுமிச்சை சாறு அருந்துபவர்களுக்கு கல்லீரல்ல தங்கி இருக்கக்கூடிய எல்லா நச்சுக்களும் நீங்கி கல்லீரல் தூய்மையாகி உடல் நலத்தை அது மேம்படுத்துங்க. உடல் சிறப்பாக இயங்கவும் கடுமையான வெளிப்புற அழுத்தங்களை தாங்கவும் எலும்புகள்ல அதிக வலிமை தேவைப்படுது. அத்தகைய எலும்புகள் வலிமையாக இருக்க நம்மளுடைய உணவுல கால்சியம், பாஸ்பரஸ், மக்னீசியம், பொட்டாசியம் போன்ற தாது பொருட்கள் அதிகமா தேவைப்படுது. எலுமிச்சை பழத்துல இந்த அத்தனை சத்துக்களும் அதிகமாகவே நிறைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடிக்கடி எலுமிச்சை பழசாறு அருந்துபவர்கள் மற்றும் எலுமிச்சை சாறு கலந்த உணவுகளை சாப்பிடுபவர்களுக்கு எலும்புகள் வலிமை பெற்று எலும்பு தேய்மானம், ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற நோய்கள் ஏற்படாம காத்து வருது. தினந்தோறும் சாப்பிடும் உணவுகள்ல குறைந்த அளவு சிட்ரேட் இருக்கும் பட்சத்துல அவர்களுக்கு எதிர்காலங்கள்ல சிறுநீரக கற்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகுதுங்க.
திராட்சை மற்றும் ஆரஞ்சு பழங்களை காட்டிலும் அதிகம் வீரியம் மிக்க சிட்ரிக் அமில கூட்டுப் பொருட்கள் இருக்குங்க. இதனால சிறுநீரக கற்கள் உருவாவதை தடுக்க நினைப்பவர்கள், ஏற்கனவே சிறுநீரக கற்கள் ஏற்பட்டு அவதிப்படுபவர்கள் தினமும் எலுமிச்சை பழசாற்ற காலையில அருந்தி வந்தா வெகு விரைவில் அவர்கள் சிறுநீரகத்துல உருவாகி இருக்கக்கூடிய சிறுநீரக கற்களை கரைத்து அவற்றை சிறுநீர் வழியாக வெளியேற்றி சிறுநீரக அறுவை சிகிச்சை நோய் ஏற்படாம செய்யும். தலைமுடியுடைய ஆரோக்கியம் மற்றும் வளர்ச்சிக்கு எலுமிச்சை பழம் பெரும் அளவுல உதவுது அப்படின்னே சொல்லலாம். எலுமிச்சை பழசாற்றை எடுத்து தலையில விட்டு தலைமுடியின் வேர்கள்ல ஊறும் அளவிற்கு எலுமிச்சை சாற்ற நன்கு தடவ வேண்டும். சிறிது நேரம் ஊற வைத்த பின்னாடி தலைக்கு ஊற்றி குளிக்க வேண்டும். இந்த மாதிரி வாரந்தோறும் செய்பவர்களுக்கு தலையில இருக்கக்கூடிய ஈறு, பொடுகு, பெண் ஆகியவற்றையுடைய தொல்லைகள் எல்லாம் நீங்குதுங்க. தலைமுடிக்கும் இயற்கையான பளபளப்பை உண்டாக்குது. அதிக அளவுல முடி கொட்டுவதையும் இந்த எலுமிச்சை பழசாறு தடுக்கும். எலுமிச்சை பழம் சாற்றுல ரத்தத்தை உறைய வைக்கும் தன்மை அதிகமாகவே இருக்கு. சிறிய அளவிலான இரத்த காயங்கள்ல எலுமிச்சை சாற்ற சிறிது எடுத்து தடவுவதால அந்த காயங்கள்ல இருந்து நோய் தொற்று ஏற்படுவதை தடுப்பதோட இரத்தம் விரைவில் உறையவும் உதவுதுங்க. மேலும் கோடை காலங்கள்ல இன்ன பிற காரணங்கள்லயுமே சிலருக்கு மூக்குல ரத்தம் வடியும் நிலை ஏற்படும். இப்படிப்பட்டவங்க எலுமிச்சை சாற்றுல ஒரு பஞ்சு துண்டு தோய்த்து ரத்தம் வடியும் நாசி துவாரத்துக்குள்ளாக வைத்துக் கொள்வதால ரத்தம் வடிவது உடனடியா நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எலுமிச்சையில இயற்கையான கிருமி நாசினி வேதிப்பொருட்கள் அதிகமாகவே நிறைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதனால தோல் சம்பந்தமான நோய்கள் பிரச்சனைகளுக்கு எலுமிச்சை பழசாறு சிறந்த தீர்வாகவும் இருக்கு. சொறி, படர்த்தாமரை, பூஞ்சை போன்றவற்றால நம்மளுடைய தோலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளின் மீது எலுமிச்சை பழசாற்ற நன்கு தடவி வருவதால இந்த மாதிரி தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் நீங்குங்க. மேலும் எலுமிச்சை பழசாறு தினமும் அருந்துபவர்களுக்கு தோல்ல ஈரப்பத தன்மை காக்கப்பட்டு தோல் பளபளப்பையும் இளமையான தோற்றத்தையும் கொடுக்கும். நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய எலுமிச்சை பழ தோல்ல கால்சியம் 134 மில்லி கிராம் இருக்குங்க. அதே எலுமிச்சை பழ சாற்றுல 26 மில்லி கிராம் கால்சியம் இருக்கிறதா சொல்லப்படுது. தோல்ல பொட்டாசியம் 160 மில்லி கிராம் இருக்கு. எலுமிச்சை பழ சாற்றுல பொட்டாசியமானது 138 மில்லி கிராம் இருக்கிறதாகவும் சொல்லுவாங்க. வைட்டமின் சி தோல்ல 129 மில்லி கிராம் இருக்கு. அதே சாற்றுல 53 மில்லி கிராம் வைட்டமின் சி ஆனது இருக்குங்க. நுரையீரல் தொற்றுகளை குறைக்கக்கூடிய ரொம்பவே மருத்துவ பயனுள்ள பொருளாக தான் இந்த எலுமிச்சை பழமானது பார்க்கப்படுதுங்க. எலுமிச்சை பழத்துல உடலுக்கு தேவையான வைட்டமின் சி சத்து அதிகமாகவே இருக்குங்க. எலுமிச்சை சாறு பருகுவதால சிறுநீரகத்துல கற்கள் உருவாவது தடுக்கப்படுது. உடல் பருமன், கொலஸ்ட்ரால், அதிக எடை அன்பர்கள், நீரிழிவு வியாதியால அவதிப்படுறவங்க தினமும் ஒரு எலுமிச்சை சாறு அருந்தலாம். வயிற்று வலி, வயிற்று உப்பசம், நெஞ்சு எரிச்சல், கண் வலி ஆகியவற்றை சரியாக்கும் ஒப்பற்ற சாறு அப்படின்னா அது இந்த எலுமிச்சை சாறுதான். இது ஒரு உயர்ந்த கிருமி நாசினியாக செயல்படுது. இந்த எலுமிச்சை பழத்துல பொட்டாசியம் அதிகமாகவே இருக்குங்க. உயர் இரத்த அழுத்த அன்பர்கள் எலுமிச்சையால அதிக நலன்களை பெறலாம். சிறுநீர் அடைப்பும் விலகும். உடல் நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய மருத்துவ பயனுள்ள பொருளாக தான் இந்த எலுமிச்சை பழமானது பார்க்கப்படுதுங்க. உடல்ல தற்காப்பு சக்தி அதிகமாகணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம தினமும் எலுமிச்சை சாறு பருகலாம். எலுமிச்சை பழம் பித்தத்தை போக்கும் அப்படின்னும் சொல்லுவாங்க. தலைவலியும் தீர்க்கும், மலச்சிக்கல் விளக்கும், தொண்டை வழிய போக்கக்கூடிய ஒரு சிறந்த நிவாரணி, வாந்தியையும் நிறுத்தும், காலரா கிருமிகளை எலுமிச்சை பழசாறு ஒழிக்கும் அப்படின்னும் சொல்லுவாங்க. பல் நோய்களையும் குணப்படுத்தும், வாய் நாற்றத்தை போக்கும், சர்ம நோய்களையும் குணப்படுத்தும். எலுமிச்சை பழம் தன்னிலையும் காற்றிலையும் ஏற்படக்கூடிய கதிரியக்க அபாயத்தை தடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட பொருளா பார்க்கப்படுதுங்க. எலுமிச்சை தோல்ல ஃபயோஃபிலேன் என்ற ஒரு அமில பொருள் இருக்கு. தினமும் எலுமிச்சை பழத்தை உண்பவர்கள் கதிரியக்கத்தை தாங்கி தப்ப முடியும். புற்றுநோய்காரர்களுக்கு எக்ஸ்ரே சிகிச்சையால ஏற்படக்கூடிய கதிரியக்கத்தையும் தீங்கையும் இந்த எலுமிச்சை பழம் தடுக்குது. விளையாட்டு, ஓட்டப்பந்தயம், கடுமையான வேலை இவற்றால ஏற்படக்கூடிய களைப்பை நீக்க நம்ம ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து உடனே கடித்து சாற்றையோ இல்ல பிழிந்து சர்க்கரை போட்டு
சாப்பிட்டா உடனடியாக நமக்கு தெம்பும் வரும். எலுமிச்சையில இயற்கையான கிருமி நாசினி வேதிப்பொருட்கள் அதிகம் நிறைந்திருக்குங்க. இதனால தோல் சம்பந்தமான நோய்கள் பிரச்சனைகளுக்கு எலுமிச்சை பழசாறு சிறந்த தீர்வாகவும் இருக்கு. என்ன நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எலுமிச்சையுடைய மருத்துவ பயன்கள் என்ன அப்படிங்கறத பத்தி பார்த்திருப்போம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.